நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றிலே இருந்து இன்னும் சில நாட்களுக்கு பல அன்பர்கள், அந்த அன்பர்கள் வைத்திருக்கும் பெரியவருடைய பாதரட்சை, அந்த பாதரட்சை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, அவர்கள் அதை இப்பொழுதும் எப்படி வைத்து பூஜித்து கொண்டு வருகிறார்கள் என்பது போன்ற ரசமான தகவல்களையெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றிலே இருந்து இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்விலேயும் இந்த பாதரட்சைகள் தொடர்பான, பாதுகைகள் தொடர்பான செய்திகளாகட்டும், அதை தொட்டு நமக்கு தெரிய வருகின்ற விஷயங்களாகட்டும், இவைகள் எல்லாமே பெரியவர் எப்படிப்பட்டவர் என்பது மட்டுமல்ல, குரு என்பவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கருணை என்பது எப்படிப்பட்டது, அந்த கருணையை நாம் எப்படி பெற வேண்டும், பெற்ற கருணையை எப்படி போற்ற வேண்டும், அந்த கருணை நமக்கு இருந்தால் நம்முடைய குடும்பம், நாம் எப்படி இருப்போம், இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போன எல்லா கேள்விகளுக்கும் விடை இதில் இருக்கிறது. ரொம்ப சுவையான அனுபவம், இந்த பாதரட்சைகள் தொடர்பான அனுபவத்தை வைத்து ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அந்த புத்தகம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் குறிப்பிட்டும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 40-50 அன்பர்கள் அவர்கள் தங்களுக்கு பாதுகை கிடைத்த விதத்தை கட்டுரையாக எழுதி அது புத்தகமாக வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருந்து தான் நான் இப்பொழுது இந்த அனுபவங்களை எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவருக்கு பொது, பெரியவரோடு நேரிட்ட பெரியவருக்கு நிகழ்ந்த அனுபவங்கள் இந்த சமூகத்திற்கு பொதுவானது. அதனால் நான் வந்து அது இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்தகத்தை பற்றி நான், அது எங்கே கிடைக்கும், எவ்வளவு ரூபாய் என்பதை போன்ற தகவல்களை எல்லாமும் நான் வந்து நான் அடுத்த நிகழ்ச்சியில் வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை வாசிப்பதும், வாசிக்க விருப்பப்படுகின்றவர்கள் அதை கேட்டு பெற்று வாசிக்கலாம். ரொம்ப ஒரு மகத்தான அனுபவத்தை நமக்கு தருகின்ற ஒரு நல்ல புத்தகம் அது. அந்த வகையில் இன்றைக்கு பாம்பே டையிங் எஸ்கேவி ரமணன் என்கின்ற ஒரு அன்பருடைய வாழ்க்கையில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதரட்சை தொடர்பான ஒரு அனுபவத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவருடைய பூர்வீகம் சாத்தூர். சாத்தூர் என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டுக்கு தென்பகுதியில் விருதுநகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சாத்தூர் தான் எல்லோருடைய நினைவுக்கும் வரும். ஆனால் இந்த சாத்தூர் கலவைக்கும் வந்தவாசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தூர். இவர் அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவர். அங்கே ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது. அங்கே எங்கே அக்ரஹாரம் இருக்கிறதோ அங்கே ஒரு பெருமாள் கோயிலும் அங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்கும். ஆறு கால பூஜைகள் நடக்கும். நிச்சயமாக திருக்குளம் இருக்கும் அல்லது படித்துறை இருக்கும். அங்கே வந்து வேதம் ஒலிக்கும். இதுதான் இரண்டு கோவில்கள் இருக்கக்கூடிய ஊரிலே நிகழ்கின்ற சம்பவங்கள். அந்த ஊரைச் சேர்ந்தவர் தான் நம்முடைய ரமணன் அவர்கள். ரமணன் அவர்களுக்கு மகா பெரியவரை பற்றி எப்படி தெரிய வந்தது என்று சொன்னால், அவருடைய அப்பா சொல்லி, அவருக்கு இந்த விஷயத்தில் தந்தை தான் வழிகாட்டி. அவருடைய தந்தையார் வந்து காஞ்சிபுரம் வந்து பெரியவரோடு ரொம்ப இணக்கமாக மடத்திற்கு பல சேவைகள் செய்தவர், ரொம்ப பெரியவர் பால் பக்தி கொண்டவர். பெரியவரை பற்றி நிறைய திரு ரமணன் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருமுறை பெரியவர் அவர்கள் தன் முன்னாலே இருக்கக்கூடிய கூட்டத்தவருக்கு உபதேசம் செய்து முடித்து விட்ட நிலையில் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்று கேட்கிறார். எல்லோரும் இல்லை என்று சொல்லும்பொழுது நல்ல மதிய நேரம், பசி நேரம், போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று அன்பாக சொல்லுகிறார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஒருத்தர் கூட அங்கே இல்லை, எல்லோரும் கிளம்பி சாப்பிட போயிட்டாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது என்று உங்களுக்கு தோன்றலாம். பெரியவருடைய பூஜை முடிந்து உபதேசம் முடிந்த பிறகு அவரிடம் தீர்த்தம் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு சாப்பிடச் செல்வது என்பது வழக்கம். ஆனால் பெரியவர் சாப்பிட போங்கோ என்று சொன்ன மாத்திரத்தில் தீர்த்தத்தை கூட மறந்து எல்லோரும் சென்று விட்டனர். அதைத்தான் திரு ரமணன் அவர்களுடைய தந்தை அவர்கள் வேடிக்கையாக குறிப்பிடுகிறார். சாப்பிட போங்கோ என்று சொன்ன உடனே தீர்த்தம் கூட மறந்து விட்டது, பசிக்கு அத்தனை சக்தி. அது தெரிந்துதான் பெரியவரும் சொன்னார், எல்லோரும் பசியோடு இருக்கிறார்கள், பசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னாலும் அது காது கேட்காது.
இருந்தாலும் பெரியவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் சாப்பிட்டு வந்த பிறகு தீர்த்தம் கொடுத்தார் என்று பெரியவர் தொடர்பான பல சம்பவங்கள், பெரியவர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி பூஜை செய்வார், அவருடைய கருணை எப்படிப்பட்டது என்றெல்லாம் நிறைய அனுபவங்கள். அதை கேட்டு கேட்டு திரு ரமணன் அவர்களுக்கும் பெரியவர் பால் ஒரு பெரிய ஆழ்ந்த பக்தி வந்துவிட்டது. ஒரு சமயம் மகா பெரியவரை தரிசிப்பதற்கு இவர் செல்லுகிறார். சென்ற நிலையில் பெரியவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். நான் இன்னாருடைய பிள்ளை, என்னுடைய பெயர் ரமணன் என்று சொன்ன உடனே பெரியவர் அடுத்து என்ன கேட்டார் தெரியுமா? ஓ, அப்பா என்னை பற்றி சொல்லியிருப்பாரே என்று தான் அடுத்து கேட்டார். ஒரே ஆச்சரியம், இவரை பற்றி அப்பா தன்னிடம் சொல்லியிருப்பார் என்று பெரியவருக்கு எப்படி தெரியும்? மிகச் சரியாக கேட்கிறாரே. உடனே இவரும் சிரித்து கொண்டு, ஆமாம், இந்த மடத்தில் நடந்த பல சம்பவங்கள், பல அனுபவங்களை அப்பா என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே சிரித்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். ஆசீர்வாதம் செய்து இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை விதைத்து விட்டார். அதாவது, பெரியவர்கிட்ட நாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாமே அவருக்கு ஏதோ ஒரு வகையில் எப்படியோ தெரிந்து விடுகிறது என்பதுதான் இவர் அவரிடம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் கையாலே ருத்ராட்சம் வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்று இவர் ஆசைப்படுகிறார். அதை பெரியவரிடம் கேட்கவும் செய்கிறார். பெரியவா, எனக்கு நீங்கள் ஒரு ருத்ராட்சம் தர முடியுமா என்று. ருத்ராட்சம் சைவர்களுடைய சின்னங்களில் ஒன்று. சிவபெருமானுடைய வியர்வையில் விளைந்தது தான் ருத்ராட்சம் என்று சொல்லுவார்கள். ருத்ராட்சத்தில் ஒரு கண், இரு கண் என்று பல கண்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் உண்டு. ருத்ராட்சம் எல்லா இடத்திலும் ருத்ராட்ச மரம் வளராது. ருத்ராட்ச மரம் வளருவதற்கு உகந்த சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சூழ்நிலையிலே அது வளரும். பக்தி பூர்வமான ஒரு சூழல் அதற்கு ரொம்ப முக்கியம். அந்த ருத்ராட்ச கொட்டைக்கு வந்து ஒரு பிரத்யேகமான தன்மை உண்டு. அது சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அருட்கதிர்களை ஸ்வீகரிக்க வல்லது. இழுக்கும், இழுக்கிற ஆற்றல் அதற்கு உண்டு. தங்கத்திற்கு ஆற்றல் உண்டு, வெள்ளிக்கு அந்த ஆற்றல் உண்டு. அதற்கு பிறகு தாவர வகைகளிலே ருத்ராட்சத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு. அதனால் ருத்ராட்ச மாலையை கழுத்தில் தரித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற ஆன்மீக நல்ல அதிர்வுகளை அது நம் உடம்பில் சேமித்து வைக்கும். குறிப்பாக கண்டங்கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டையை நாம் அணியும் பொழுது அது என்ன செய்யும்னா, நாம் சாப்பிடுகின்ற உணவில் அசாது அசுத்தம் இருந்தால் அந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கிவிடும். அசுத்தம் என்பது கிருமியை தொட்டு அல்ல. பல சில உணவுகள் வந்து பல கைகள் மாறி நமக்கு வரும். அப்படி வரும்பொழுது அதில் நல்ல கை, கெட்ட கை என்று இருக்கிறது. சிலர் வந்து மிகுந்த பொறாமையோடு, ஐயோ இழக்கிறோமே என்று ஆத்திரத்தோடெல்லாம் சமைத்து போடுவார்கள். அப்படி வருகின்ற உணர்வில் அந்த உணர்வு தொட்டி கொண்டிருக்கும். இது அணிந்திருக்கும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுது அது கழுத்துக்கு மேலே அப்படியே நிறுத்திடும். சுத்திகரித்த உணவையே அது நமக்குள்ளே தரும். இப்படி ருத்ராட்சத்துக்கு பின்னே நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அதனால் இவர் கேட்குறார், எனக்கு ஒரு ருத்ராட்சம் தர முடியுமா என்று சொன்ன உடனே பெரியவர் வந்து அழகாக ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து கொடுத்து அணிந்து கொள் என்று சொன்னார். இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால், இனிமேல்தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கிறது. இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு விட்ட பிறகு இவருக்குள்ளே ஒரு எண்ணம், பெரியவர் நாம் எதை கேட்டாலும் தருவார் அப்படின்னு இவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து பெரியவரிடம் அவருடைய பாதுகை மேல் இவருக்கு விருப்பம் வருகிறது. சரி, இவருக்கு விருப்பம் வந்துவிட்டது. அதை இவர் எப்படி கேட்டார், அது இவருக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அது அவர் இன்றைக்கு எப்படி வைத்து கொண்டு பூஜித்து வருகிறார், இதில் தான் நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னமும் நுட்பமான பல அரிய தகவல்கள் இருக்கின்றன. அவை என்ன, நாளை வரை காத்து. குருவே காம கோடி குருவே.